மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடப்பு நிதியாண்டுக்கான நிதியறிக்கையை தாக்கல் செய்துள்ள நிலையில் இதுகுறித்த விரிவான கருத்தரங்கம் ஒன்றை ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நேற்று நடத்தியது. சென்னையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் பிஜேபியின் முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்துள்ள நிலையிலும் கேரளாவில் பாதிப்பு அதிகம் உள்ளதால் பயணிகள் ரயில் இயக்குவது குறித்து ஆய்வு செய்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஜான் தாமஸ் தெரிவித்துள்ளார். கரூர் ரயில் நிலையத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட அவர் 7 இடங்களில் உள்கட்டமைப்பு பணிகள் சிறப்பாக உள்ளதாக தெரிவித்தார். சேலம் கரூர் திண்டுக்கல் இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கு நிதி பற்றாக்குறை உள்ள போதும் அதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் வழியாக திருச்சி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல் பயணிகள் ரயில் கொரோனா தொற்று காரணமாக இயக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாமல் உள்ள வழக்குகளில் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசின் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் தலைமை செயலாளர் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி சேஷாயி முன்பு விசாரணைக்கு வந்தபோது 1997 முதல் தற்போது வரை 1231 வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அது சம்பந்தப்பட்ட துறை முதன்மை செயலாளருடன் ஆலோசித்து உள்ளதாகவும் இந்த வழக்குகளில் விரைந்து இழப்பீட்டுத் தொகை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் அவர் விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை மார்ச் 4 ஒத்திவைக்கப்பட்டது. புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் நிர்வாக இயக்குநர் தரேஷ் அகமது அறிவுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திடீர்குப்பம் பகுதியில் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னாவுடன் சென்று இவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பள்ளி மாணவிகளுக்கான விடுதிகளையும் ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2009 ஏற்பட்ட வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு கே டி பிரகாசபுரத்தில் குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா வழங்கினார். சுமார் 18,86,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 172 வீடுகளில் முதல் கட்டமாக 92 வீடுகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் அடுத்த மாதம் இறுதிக்குள் அனைத்து பயனாளிகளுக்கும் வீடுகள் வழங்கப்படும் என்றார். புதிய புலனாய்வுத் துறை புதிய இயக்குநராக பிரவீன் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பணி நியமனத்திற்கு மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தற்போது இயக்குநராக உள்ள ரிஷி குமார் சுக்லாவின் பதவிக்காலம் நிறைவடைந்ததையொட்டி புதிய இயக்குநராக சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த உத்தரவு வரும் வரை புலனாய்வு இயக்குநராக பதவி வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2031 அணுமின் சக்தி திறன் 22,480 மெகாவாட் அளவை எட்டும் என மத்திய அணுசக்தித்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த பதிலில் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது 22 அணு உலைகள் 6,780 மெகாவாட் திறன் உள்ளதாகவும் 12 அணு உலைகளை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தாா்.